ஓம் நமோ நாராயணா அனைவருக்கும் நமஸ்காரம் ஒரு மலை மூன்று ஜென்ம சேவை செய்தது அந்த மலை வரமும் வாங்கியது புரட்டாசி மாத சிறப்பு பதிவாக அதோடைய தாற்பரியத்தை பற்றி பார்க்கலாமா வாருங்கள் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் கோகுலத்தில் இந்திர விழாவை தடை செய்த கிருஷ்ணன் கோவர்தனகிரி பூஜை செய்யலாம் என்று சொன்னான் அதைக் கேட்ட இந்திரன் கோபம் கொண்டான் வருணனை அழைத்து கோகுலத்தில் மழை பெய்வித்து கோகுலத்தையே அழித்து விடுமாறு உத்தரவிட்டான் வருணனும் மிக பயங்கரமாக மழையை கோகுலத்தில் பொழிவித்தான் உடனே கோவர்தனகிரியை தன்னுடைய சுண்டு விரலால் தூக்கி அனைத்து மக்களையும் ஆடுகளையும் மாடுகளையும் கோவர்தனகிரியில் வரச்செய்து அனைவரையும் மழையிலிருந்து காப்பாற்றினான் கோவர்தனகிரிதாரியான கண்ணன் தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருந்தது கொட்டி தீர்த்தது குழந்தைகள் ஆடு மாடுகள் அனைவரும் ஆனந்தமாய் கோவர்தனகிரியிலிருந்து மழை பொழிவதை ரசித்து கொண்டிருந்தார்கள் அப்போது கோவர்தனகிரியும் நகைத்தது அதை கண்ட கண்ணன் கோவர்தனகிரியிடம் என்ன சிரிப்பு என் விரல் வலிக்குமே என்று உனக்கு வருத்தம் இல்லையா கவலை இல்லையா என்று கேட்டான் அதற்கு கோவர்தனகிரி வலியா உனக்கா உலகம் முழுவதும் தாங்குபோன் அல்லவா நீ வராக அவதாரத்தில் பூமி முழுவதையும் தாங்கி கடலிலிருந்து மேலே கொண்டு நீ உன்னை நம்பினால் உலகம் மேலே வரும் என்பது உண்மைதானே மேலும் உனக்கு வலிக்க கூடாது என்ற காரணத்தினால் என்னால் இயன்றவரை என்னை லேசாக்கி கொண்டு விட்டேன் தெரியுமா என்று மலை சொல்லியது மேலும் கோவர்தனகிரி கூறியது இங்குள்ள மக்களின் முகங்களை பார்த்தாயா உன்னை சரணடைந்து உன் அருளின் நிழலில் ஒதுங்கும் அவர்களுக்கு முன் ஜென்மத்தில் செய்த முன்வினை பயன் என்ற ஒன்று கூட கிடையாது அதற்கு நிரூபணம் நானே என்று கோவர்தனகிரி கூறியது அதற்கு கிருஷ்ணன் முன் ஜென்மம் பற்றி பேசுகிறாயே இது துவாபர யுகம் யுகத்தில் நீ யாராக இருந்தாய் என்று உனக்கு நினைவு உள்ளதா அப்படின்னு கேட்டார் அப்பொழுது மலையின் மனதில் போன ஜென்மத்து ஞாபகம் சிந்தனைகளாக ஓடிற்று திரேத்தாயுகம் ராமாயண காலம் சேத்து பந்தனம் நடந்து கொண்டிருக்கிறது வடக்கில் பெரும் மலை தொடராக இருந்தது சேத்து பந்தனத்திற்காக ஆஞ்சநேயர் அந்த மலை தொடரிலிருந்து ஒவ்வொரு மலையாக எடுத்து வந்து கொண்டிருந்தார் அப்பொழுது மலைக்கூட்டத்தின் இடையே இருந்த சுமேரு என்ற மலையையும் கையில் எடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருந்தார் அப்போது ஆகாசத்திலிருந்து பார்த்தாரனுமார் சேத்து பந்தனம் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது என்பதை அறிந்து அந்த மலையை அதே இடத்தில் கீழே வைத்து உடனே சுமேரு மிகவும் வருத்தப்பட்டது பிரபு என் உற்றார் சுற்றம் உறவினர் சொந்த பந்தம் எல்லாம் சேது பந்தனத்திற்கு பயன்படுறது நானும் அதற்கு பயன்படுவேன்னு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தேன் ஆனா என்ன இப்படி பாதி வழியிலே தொப்புன்னு வச்சுட்டேளே அப்படின்னு சொல்லி கேக்குறது ஆஞ்சநேயர் ராமர்ட்ட சொல்ல அந்த மலையிடம் அடுத்த ஜென்மத்துல நீ கடவுளுக்கு பயன்படுவாய் காலம் கனிந்து வரும் அதுவரை காத்திரு அப்படின்னு சொல்லு அப்படின்னு ராமர் சொல்றார் ஆஞ்சநேயரும் அதை அப்படியே வந்து சுமேருவிடம் கூறினார் இதுவே கோவர்தனகிரியோட முந்தைய பிறப்பு இரண்டாவது கோவர்தனகிரி ஏழு நாள் மழைக்கு பிறகு இந்திரன் வந்து கண்ணனிடம் பணிந்து தான் செய்த தவறை மன்னித்து அருளுமாறு வேண்ட கண்ணனும் இந்திரனை மன்னித்து அருளினான் இந்திரா தான் என்ற அகம்பாவம் மட்டும் என்றும் கூடாது என்றுமே உன்னுடைய நிலையை உணர்ந்து கொண்டு செயல்படு என்று கூற இந்திரன் சரணடைந்தவர்களை காக்கும் பக்தவ்சலா என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறி அவன் இந்திரலோகம் சென்றுவிட்டான் மழை நின்றவுடன் யாதவர்கள் அனைவரும் வீட்டுக்கு செல்ல கோவர்த நகரியை பகவான் கீழே வைத்தார் அப்பொழுது மலை பகவானை பார்த்து பகவானே உனக்கு சேவை செய்யும் பாகியம் கிடைத்தது மிக்க மகிழ்ச்சி என்று கூறியது அதை கேட்டு நகைத்தது கிருஷ்ணன் மலையே நீ எனக்கு சேவை செய்தாயா நான் அல்லவா உனக்கு ஏழு நாள் தூக்கி கொண்டிருந்தேன் சேவை செய்தேன் என்று கூறினார் உடனேயே கோவர்தனகிரி அபச்சாரம் அபச்சாரம் என்று தன் கண்ணத்தில் போட்டுக்கொண்டது கொண்டது வார்த்தைகளை மாற்றி பேசுகிறாயே கண்ணா நீ தான் திருட்டு கிருஷ்ணன் ஆயிற்றே நீ எதை சொன்னாலும் உலகமே கீதை என்று கேட்கும் அல்லவா அடுத்து வரும் கலியுகத்திலாவது நான் உனக்கு சேவை செய்யும் வாய்ப்பை கொடு என்று கோவர்தனகிரி மலை கேட்டது கண்ணன் மலையே கனிவுடன் பார்த்தார் தான் தூக்கி நின்ற ஏழு நாட்களும் மலை தன்னைத்தானே லேசாக்கி கொண்டதையும் எண்ணி பார்த்தார் பின்பு புன்முருவலோடு அதன் வேண்டுகோளுக்கு அதற்கு அருள் புரிந்தார் மலையே யுகத்தில் ஏழு நாள் நான் உன்னை தாங்கினேன் அதற்கு பதிலாக கலியுகத்தில் நீ ஏழு மலையாகி என்னை தாங்குவாயாக நான் ஸ்ரீனிவாசனாக உன் மேல் கோயில் கொள்வேன் மலையப்பன் என்று மக்கள் என்னை வணங்குவார்கள் அந்த இடம் திருப்பதி என்று அழைக்கப்படும் திருப்பதியில் உன் மேல் தங்கும் நான் வரும் அனைவருக்கும் அனைத்தையும் வாரி வழங்குவேன் உன் மலை மேல் ஏறி வந்து என்னை தரிசனம் செய்பவர்களுக்கு எல்லா வளங்களையும் நலன்களையும் செல்வங்களையும் ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வாரி வழங்குவேன் என்று கண்ணன் கோவர்தனகிரியிடம் கூறினார் இதுவே இப்பிரவில் ஏழுமலையாக ஸ்ரீனிவாசனை தாங்கிக் கொண்டிருக்கிறது இதுவே மலையின் மூன்று பிறவியாகும் திரேதாயுகத்தில் சுமேரு மலையாகவும் துவாபர யுகத்தில் கோவர்தனகிரியாகவும் கலியுகத்தில் ஏழுமலையாகவும் வரம் பெற்று பகவானின் அருளை பெற்று விளங்குகிறது ஓம் நமோ நாராயணா வெங்கட் கோவிந்தா எழுமலை வாசா ஸ்ரீனிவாசா அடுத்த பதிவில் ஒரு நல்ல விஷயத்துடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்